सकनावतो सकनोभुनक्तो सकवीर्यंकरवापहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। मुप्पत्ति मून्रावद् श्लोकम्। प्राणस्य शोधयेन् मार्गम् पूरकुम्भकरे चकैः विपर्ययेनापि शनैः अभ्यसे निर्जितेन्द्रियः। பக்தியை பற்றிய உபதேசத்தை முடித்ததற்கு பிறகு உத்தவர் தியானத்தை பற்றிய கேள்வியை கேட்டார். பகவான் தியானத்தை பற்றிய விளக்கத்தை ஆரம்பித்தார். தியானத்தை பற்றிய கேள்வியில் மூன்று அம்சங்கள் என்று பார்த்தோம். யதா என்ற சொல், ஏன பிரகாரேன, அங்க பிரஷ்னம் என்று பார்த்தோம். தியானத்திற்கு நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நம்மை தயார் செய்து கொண்டால் தியானம் என்ற சாதனையை நன்கு செய்ய முடியும். பல சமயங்களில் நமக்கு தியானம் செய்வதற்கு அதிக கடினமாக இருப்பதற்கு காரணம் அதற்குரிய தயார் செய்யாதது தான். தியானமே ஒரு கஷ்டமான காரியம்தான். அது அதைவிட கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் அதற்குரிய ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போகிறது தான். ஆகவே அதை குறித்த கேள்வி, எப்படி நாம் தியானத்துக்கு நம்மை தயார் செய்து கொண்டு தியானத்தில் அமர வேண்டும். இரண்டாவது வந்து விசேஷ்ய பிரஷ்னம், எந்த பொருளை தியானிக்க வேண்டும், எந்த எப்படிப்பட்ட அல்லது யாரை தியானிக்க வேண்டும், அது வந்து தியானத்திற்குரிய பொருள். அந்த பொருள் வந்து இறைவன் என்றால் மூன்றாவது கேள்வி விசேஷண பிரஷ்னக, அந்த இறைவனுடைய சொரூபம் என்ன, எப்படிப்பட்ட தன்மையுடன் அந்த இறைவனை தியானிக்க வேண்டும் என்று மூன்று கேள்விகள். ஒன்று வந்து அங்க பிரஷ்னக, இரண்டாவது வந்து விசேஷ்ய பிரஷ்னம், மூன்றாவது விசேஷண பிரஷ்னம். பிரஷ்னம்னா கேள்வி, விசேஷ்யம் என்றால் ஆப்ஜெக்ட், தியானத்திற்குரிய பொருள். விசேஷனம்னா அந்த பொருளை பற்றிய விளக்கங்கள். வெறும் இறைவனை தியானி என்று சொன்னால் யார் இறைவன், இறைவனை எப்படி தியானிக்கணும், இறைவன்கிறது யார், அந்த விளக்கம் இருந்தால் தான் அந்த இறைவனை தியானிக்க முடியும். இந்த மூன்று கேள்விகளில் 32வது ஸ்லோகத்திலிருந்து 35 வரை அங்க பிரஷ்னக, அதாவது ப்ரிப்பரேஷன், எப்படியெல்லாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் வந்து முதல்ல நமக்கு வெளியே இருக்கிற சூழ்நிலை, அதை பகவான் கூறினார். சமே ஆசனே ஆசீனக, அதாவது சமமான தூய்மையான இடத்தில் அமர்ந்து சமகாயக, உடலை நேராக வைத்து கொண்டு யதாசுகம், எப்படி அமர்ந்தால் நாம் அமர்தலை நாம் மறக்க முடியுமோ அந்த மாதிரி சுகமாக அமர்ந்து கொண்டு கைகளை மடியில் வைத்து கொண்டு பிறகு என்ன வேண்டும், நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தது வந்து பிராணாயாமத்தை அறிமுகப்படுத்தினார். பிராணஸ்ய சோதயே மார்க்கம், பிராணன் சென்று வருகின்ற அந்த மார்க்கத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அப்படின்னா ஒரு முறை அல்லது சில முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும். அது எப்படி, பூர கும்பக ரேச்ச கைகி, அதாவது காற்றை உள்ளே நிரப்பி வெளியே எடுத்து, இதெல்லாம் பூர கும்பக ரேச்சகம், இதெல்லாம் பார்த்தோம். விபர்யயேன என்றால் முதல்ல பூர்ணம் உள்ளே நிரப்புறது, பிறகு வைத்திருத்தல், பிறகு வெளியே விடுதல், அல்லது வெளியே விடுறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே உள்ளே நிறைஞ்சிருந்தால் ரேச்சகம் முதல்ல, பிறகு வந்து மீண்டும் உள்ளே எடுத்து வைத்திருத்தல்.
சனைஹி அப்யசேத் நிர்ஜிதேந்திரியக, இந்திரியங்களை வென்றவனாக இவ்விதம் அபியாசம் செய்ய வேண்டும். சென்ற வகுப்பில் பார்த்தோம் இந்த பிராணாயாமம் எப்படி உதவி செய்யுங்கிறதுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். நம்ம ரஜோகுணத்தினுடைய தூண்டுதலில் தியானத்தில் அமர்ந்தோம் அப்படின்னா உடனே விக்ஷேபமாக இருக்கும். தமோ குணத்தின் தூண்டுதலில் இருக்கும்போது தியானத்தில் அமர்ந்தோம்னா உறக்கம் வந்துவிடும். இந்த இரண்டையும் பிராணாயாமம் நீக்கிவிடும். பிராணாயாமம் பண்ணும்போது மனசு சஞ்சலப்படாது, வெளியிருக்கிற மனசு அமைதியடையும், பிறகு வந்து உறக்கமும் வராது. இனி அடுத்தது இந்த நிர் ஜிதேந்திரியகங்கிற இடத்துல மற்ற கோஷத்துக்கு வந்து விட வேண்டும். இப்போ அன்னமய கோஷம் பார்த்துட்டோம், நேராக இருக்கணும். பிராணமய கோஷத்தை சொல்லிட்டார். இனி மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதையும் பல இடங்களில் பார்த்துருக்குறோம். இப்போ சுருக்கமாக ஞாபகப்படுத்திக்கலாம். மனோமய கோஷம் என்றால் நம்முடைய எமோஷன்ஸ், உணர்வுகள். நம்ம தியானத்தில் அமரும் பொழுது எந்த ஒரு உணர்வினால் அதிகமாக தாக்கப்பட்டிருக்க கூடாது. ஏதாவது ஒரு உணர்வு வந்து ஒரு நிலைக்கு மேல் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்தால் அது தியானத்திற்குரிய நேரம் அல்ல. இப்போ யார் மீதாவது கோபம் அல்லது ஒரு சோகம் அல்லது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருஷமாக ஒன்று நாம் நாடிட்டுருக்குறோம், அது கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோமே. ஒருத்தனுக்கு எக்ஸாம்பிள் ரிசல்ட் வந்தாச்சு, அவன் சந்தேகத்தில் இருக்கிறவனுக்கு வந்தால் தான் ரொம்ப சுகம் வரும். கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் வந்தால் பெரிய சந்தோஷம் வராது. அவன் இப்படியா அப்படியான் இருக்கிறவனுக்கு ரிசல்ட் வந்தாச்சு, சக்ஸஸ். அந்த நேரத்தில் அவனால் தியானம் பண்ண முடியாது. அதிக இன்பம், அதிக துயரம், அப்படி எமோஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது தியானத்திற்குரிய நிலை அல்ல. பிறகு விஞ்ஞானமய கோஷத்தில் வந்து புத்தி வந்து திட்டம் போடக்கூடாது. தியானத்தில் புத்தியை வந்து அந்த நேரத்தில் பேசாமல் இரு, செயல்படாதுன்னு சொல்லணும். ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கும், மீது எல்லா நேரத்துலையும் செயல்படாது. தியான நேரத்தில் தான் புத்திக்கு வந்து நல்ல டேட்டா எல்லாம் உள்ளே இருக்கா, அதை எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் புத்தி வேலை செய்யும். ஆனால் நம்ம புத்திக்கு என்ன சொல்லணும், தியான நேரத்தில் எதையும் சிந்திக்காத, அதுக்கப்புறம் சிந்திச்சுக்கன்னு சொல்லி ஆனந்தமய கோஷத்தில் ரொம்ப சுகத்துக்கு போயிடக்கூடாது. தியானத்திலேயே ஒரு சுகம் வந்தாலும் அதையும் ஒரு பொருளாக பார்த்து நாம் அதையும் கடந்து போக வேண்டும். இனி மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் வேறு ஒரு ப்ரொடெக்ஷன், அதாவது வந்து தியானத்திற்கு இனி ஒரு கவசத்தை குறிப்பிடுகின்றார். 34வது ஸ்லோகம். ஹ்ருத்யவ சின்னமோங்காரம் கண்டாநாதம் விசோர்ணவத் ப்ராணே நோ தீர்ய தத்ராத புனசம்வேஷயேத்ஸ்வரம். இந்த இடத்தில் பகவான் சொல்கின்ற உபாயம் தீர்க பிரணவ உச்சாரணம். தீர்க பிரணவ உச்சாரணம், பிரணவம்னா ஓங்காரம், தீர்க்கம்னா ரொம்ப பெருசா, தீர்க்க ரொம்ப நீளமான ஓங்காரத்தை உச்சாரணம்னா சொல்லி கொள்ளுதல். அதாவது இங்கே பகவான் வந்து ஒரு விதமான கவசத்தை சொல்கிறார். நமக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் வேணுமல்ல, இப்போ குளிர் அடிச்சதுன்னா ஒரு பெரிய பிளாங்கெட் போட்டு கவசம் பண்ணிக்கிறோம், நம்ம வந்து அதை குளிரிலிருந்து நம்மைய காப்பாற்றிக்கிறோம். அதே போல் தியானத்தில் அமர்ந்த உடனே மற்ற எண்ணங்களெல்லாம் வந்து தாக்காமல் இருக்க நமக்குள்ள ஒரு கவசத்தை உருவாக்கி கொள்கிறோம். அது என்ன அப்படின்னா ஓம் அப்படிங்கிற ஒரு சப்தமாக. இப்போ ஓம்னு ஒரு சப்தத்தை நம்ம உருவாக்கி அதுவே ஒரு கவசமாக நாம் வைத்து கொள்கின்றோம். இது புரியணும் அப்படின்னா, இப்போ யாராவது நம்ம திட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோமே, அல்லது யாராவது பேசுறது நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம், ரேடியோ வால்யூம் அதிகமாக வச்சுருவோம்ல, அது என்னன்னா கவசம். அவங்களோட சப்தமெல்லாம் நம்ம காதில் விழுகாமல் அதை விட ஒரு பெரிய சப்தத்தை உருவாக்கி என்ன பண்ணிடுறோம், ஒரு கவசத்தை வச்சுக்கிறோம்.
அல்லது கையை எடுத்து காதுல நம்ம மூடிக்கிறோம், அது என்னன்னா ஒரு கவசம். அதே போல இங்க பகவான் என்ன சொல்றார், ஓம் என்கின்ற ஒரு சப்தத்தை உச்சாரணம் செய்து கொண்டு அதுவே அந்த ஓங்காரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா, அந்த சப்தம் வந்து வெளியிருக்கிற விஷயங்கள்ல வராம அது நம்மைய காப்பாற்றுகிறதாம். அப்படி ஒரு பாவனையில் ஓங்கார உச்சாரணம். இந்த ஓ அப்படின்னு இருக்கு, அதை கொஞ்சம் தீர்க்கமாக சொன்னால் ஓ அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணு மாத்திரை போட்டோம் அப்படின்னா ஓ அப்படின்னு வரும். அப்படி வந்து 12 மாத்திரை வரைக்கும் ஓங்காரத்தை நம்ம இழுக்கலாம். 12னா எவ்வளோ தூரம், 12 செகண்ட் வரைக்கும் அது ஓ அப்படின்னு எடுத்து பிறகு இம் அப்படின்னு முடிச்சு இதை மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், அல்லது கொஞ்சம் நமக்கு மட்டும் கேட்குற அளவு சப்தமாகவும் ஒரு முறையோ பல முறையோ சொல்லி பிறகு தியானத்துக்குள்ளே போகணுமா. இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த ஓங்காரத்தை நம்ம உருவாக்கி நம்மைய சுற்றியும் தூய்மைப்படுத்தி கொள்கின்றோம். இது ஒரு விதமான பாவனை. அப்போ மற்ற சொற்கள் வராது, மற்ற எண்ணங்கள் நமக்கு வந்து வராமல் இருக்க நாமே செய்து கொள்கின்ற ஒரு பயிற்சி அல்லது ஒரு ப்ரொடெக்ஷன். இது வந்து தீர்க்க பிரணவ உச்சாரணம், இது ஒரு விதமான ப்ரொடெக்ஷன். அப்படின்னு என்ன, தியானத்துக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது. ஏன்னா அதே சவுண்டு அதே இதில் போய் அமர்றோம், உடனே மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறதுனா ஒரு நிமிஷம் இதெல்லாம் பிராணாயாமமெல்லாம் பண்ணிட்டு ஓம் என்று நமக்குள்ளேயே ஒரு முறையோ பல முறையோ உச்சரித்து நமக்குள்ளேயே ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு பிறகு நம்ம தியானம் செய்கின்றோம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது வந்து கவசம், சப்தத்தில் கவசம், சப்தத்திலேயே ஒரு விதமான கவசம். அதுக்கு அந்த சப்தத்துக்குள்ள நம்ம இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்கின்றோம். இது ஒரு பாவனை தான். இதெல்லாம் பண்ணி பார்த்தா இதனோட வேல்யூ நமக்கு தெரியும். ஒரு 5-6 முறை ஓம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அமர்ந்தோம் அப்படின்னா நம்மை அறியாமல் அதுவே ஒரு பாதுகாப்பாக இருக்கும். மற்ற சப்தம் உள்ள வராது, நம்ம மனசும் வெளியே செல்லாமல் இருக்கும். இது ஒரு உபாயம். இனி என்ன சொல்றார் பகவான் இங்கு, ஹிருதி அவிச்சின்னம் ஓங்காரம். இந்த ஓங்காரம்ங்கிறது சப்த ரூபம், ஆகாசத்தினுடைய குணம்தான் சப்தம். சப்தம் எங்க இருக்குன்னா அது ஆகாசத்துல தான் இருக்கு. ஸ்பேஸ்னே இல்லை அப்படின்னா சப்தமே இல்லை. சப்தம் டிராவல் பண்றதுக்கு ஆகாசம் வேணும். இப்ப ஹிருதி என்றால் நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கின்ற ஆகாசம், அதுலதான் ஓங்காரம் இருக்கா. இதெல்லாம் பாவனை. நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்துக்குள்ளதான் ஓங்காரம் இருக்கா. இப்ப நம்ம சொல்ல போற ஓங்காரம் எப்படிப்பட்டதா, அவிச்சின்னம் ஓங்காரம். அவிச்சின்னம்னா பிளவுபடாத, உடையாத, தொடர்ந்து இருக்கின்ற, என்றும் உள்ள அவிச்சின்னம் ஓங்காரம். அதாவது இப்படிப்பட்ட ஓங்காரத்தை உச்சரிக்க வேண்டும், அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம். இப்படிப்பட்ட ஓங்காரத்தை நாம் தியானிக்க வேண்டும், அவிச்சின்னம் ஓங்காரம். அந்த ஓம்னு நம்ம சொல்றது வந்து இரண்டு விதத்துல சொல்லலாம். ஒன்று வந்து நமக்குள்ளேயே கேட்கற மாதிரி ஓம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மனதிற்குள்ள சொல்லலாம். அது எப்படி இருக்கணும், நாம் வந்து ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணுறது எந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அடுத்த இரண்டு சொற்களில் பகவான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். சில பேர் ஓம்ங்கிறத ஓம் அப்படின்னு சொல்லி அதுவும் கோபமாக சொல்லி சீக்கிரமாக முடிச்சிடுறது. அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த ஓம்ங்கிறது எப்படி இருக்கணுமா, நம்ம சொல்கிற ஓம்ங்கிறது எப்படி இருக்கணுமா, கண்டாநாதம். கண்டாநாதம்னா கோயிலில் ஒரு மணியை அடித்தோம் அப்படின்னா அமைதியாக இருந்தால் அந்த மணி எப்படி உம்முன்னு மெதுவாக வந்து முடியுது, அது போல் இருக்கணுமா. இப்போ ஒரு கண்டாநாதம்னா மணியினுடைய ஓசை போல. ஒரு மணியை வந்து ஒரு முறை அடிக்கும் பொழுது அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்ததுன்னா அந்த சப்தம் எவ்வளவு மெதுவாக அப்படியே ரீங்காரமிட்டு கொண்டு முடியுது, அது போல் நம்முடைய ஓங்காரம் இருக்கணுமா. ஓம்னு ஆரம்பித்து அந்த கண்டாநாதத்தை போல் மெதுவாக வந்து முடியணும், அது போல இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள். இனி ஒரு உதாரணம், பிசோர்ணவது. பிசோர்ணவது என்றால் தாமரையுடைய தண்டு போல, தாமரையினுடைய தண்டு போல. தாமரையினுடைய தண்டுக்கு வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்கு, டீப் அண்டு லாங், லென்த் அண்டு டெப்த்.
அதாவது ரொம்ப நீளமாம் இருக்கு, ஆழமாம் இருக்கு. தாமரையின் தாமரை மேலே இருக்கும், அதனுடைய தண்டு வந்து ரொம்ப நீளமாம் இருக்கும், ஆழமாம் இருக்கும். அதே போல ஓங்காரம், நம்ம உச்சரிக்கிற ஓங்காரம் நீளமாகவும் இருக்கணும், ஆழமாகவும் இருக்க வேண்டும், தாமரை தண்டை போல. இப்படி நாம் ஓம் என்று சொல்லி, இது ஆசனத்துக்கு முன்னாடி சொல்லலாம், தியானத்துக்கு முன்னாடி சொல்லலாம், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடாக பயன்படுத்தலாம். இப்போ இதனுடைய பொருள் என்ன, டீப்பாக இருக்கணும், லென்த்தாக இருக்கணும்னா, இந்த லென்த் அப்படிங்கிறது மாத்திரையை குறிக்கிறது. வெறும் ஓம் அப்படின்னு சொல்லாமல் மெதுவாக ஓ அப்படின்னு ஆரம்பித்து இம்னு முடிக்கிறது, அது மெதுவாக லாங். டெப்த் அப்படிங்கிறது ஆழ்ந்த மனதிலிருந்து வர வேண்டும். எதையோ நினச்சிட்டு சொல்லாமல் அந்த ஓம்ங்கிறத ஆழ்ந்த மனதிலிருந்து எடுத்து, அதனால தான் ஹிருதி அவ சின்னம் ஓங்காரம்னு சொல்கிறார். நம்ம ஹிருதய ஆகாசத்திற்குள் இருக்கின்ற அந்த ஓங்காரத்தை வெளிக்கொண்டு வந்து, அந்த ஹிருதயத்தில் இருக்கிற ஓங்காரத்தை எடுத்து மெதுவாக ஆழ்ந்து உச்சரித்து, அது நம்மளால் எவ்வளவு தூரம் மூச்சு இருக்கோமோ அந்த மூச்சு வரைக்கும் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அதை அப்படியே முடிக்கணுமா. இரண்டாவது வரியில் பிராணேன உதீரிய, பிராணேனா இந்த பிராணாயாமத்துடன், அல்லது பிராணசக்தியின் துணை கொண்டு, உதீரியனா கூறி, இவ்விதம் பேசி அல்லது சப்தத்தை உருவாக்கி, உதீரியனா அவ்விதம் ஓங்கார உச்சாரணம் செய்து. பிராணேனங்கிறதுக்கு ரெண்டு விதத்தில் பொருள் கொள்ளலாம், பிராணாயாமத்திற்கு பிறகு பிராணாயாமத்துடன் அல்லது பிராணசக்தியுடன், அந்த பிராணனை துணை கொண்டு தான் பண்ண முடியும். அதாவது ரொம்ப நேரம் ஓம் அப்படின்னு சொல்லணும்னா பிராண உள்ளே நிற்கணுமே, அப்போ பிராணசக்தியின் துணை கொண்டு உதீரியனா உச்சாரணம் செய்து, பிறகு என்ன செய்ய வேண்டும், தத்ர அத புனக சம்பேஷயே ஸ்வரம். ஸ்வரம்ங்கிற சொல்லுக்கு பொருள் மகாரம், இம். அந்த ஓம்ல ஓ தான் இவ்வளவு தீர்க்கமாக சொல்லணும். பிறகு அந்த ஓ வந்து எங்கே முடியணுமா, ஸ்வரம் இந்த மகாரத்தில், இம் என்ற எழுத்தில் சம்வேஷயேத் புனக, சம்வேஷயத்னா அதில் முடிக்க வேண்டும், நுழைய வேண்டும். அந்த ஓ அப்படிங்கிற சப்தம் உருவாகி அதில் எதில் போய் நுழைக்கணுமா, மகாரத்தில் நிலைநிறுத்த வேண்டும், சம்வேஷயத்னா அதில் போய் முடிக்கணும். இப்போ ஓன்னு ஆரம்பித்து அதை வந்து மகாரத்தில் நிறுத்தணும். இது வந்து தீர்க பிரணவ உச்சாரணம். இப்படி நம்ம உச்சாரணம் வந்து எவ்வளவு முறை நமக்கு தேவையோ அவ்வளவு முறை நம்ம செய்தோம் அப்படின்னா, நம்மை எரியாமல் நம்மைய சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ கோயிலில் போனால் ஏதோ பகவானுடைய சந்நிதியில் இருக்கிற உணர்வு நமக்கு வருது. பகவான் எல்லா இடத்துலையும் இருந்தாலும், பஸ் ஸ்டாண்ட்லேயும் பகவான் இருக்கார் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த எண்ணம் வரலையே. நம்ம அந்த சந்நிதி, அதுவும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் நிற்கும்போது, மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்ம எரியாமல் என்ன உணர்வு வருது, பகவானுடைய அருகில் இருக்கிறோங்கிற உணர்வு வருது. அதே போல் ஓங்கார நாதத்தை உருவாக்கி, இந்த ஓங்கிற சப்தம் எனக்கு கவசமாக உள்ளது, என்னை பாதுகாத்து கொண்டுள்ளது என்ற பாவனையில் நாம் தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ இது என்ன ப்ரொடெக்ஷன்னா, இது வந்து சவுண்டு ப்ரொடெக்ஷன். இந்த சப்தம், ஓம்ங்கிற சப்தம் நம்மை காத்து கொண்டு உள்ளது என்ற ஒரு பாவனையை உருவாக்கி நாம் தியானத்திற்குள் செல்ல வேண்டும். இவ்வளவு தூரம் போகிறதே தியானம்தான். இவ்வளவு தூரம் போகும்போதே மனசு வந்து ஓரளவுக்கு அமைதி அடைஞ்சிடும். அந்த மனதை கொண்டு தான் நம்ம தியானிக்க வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் ஏற்கனவே கூறிய கருத்தை கூறி பகவான் நிறைவு செய்ய போகின்றார். 35வது ஸ்லோகம். ஏவம் பிரணவ சம்யுக்தம் ப்ராணமேவ சமப்யசேத் தசக்ருத்வஸ்த்ரிஷவனம் மாசாதர்வாக்ஜிதா நிலக. பிராணாயாமத்தை நாம் இரண்டு விதமாக பிரிக்கின்றோம். ரெண்டு விதமான பிராணாயாமம் இருக்கு.
ஒன்று வந்து அகர்ப பிராணாயாமம், அகர்ப பிராணாயாமம். இரண்டாவது வந்து சகர்ப பிராணாயாமம். அப்படின்னு ரெண்டு விதமான பிராணாயாமம், அகர்ப பிராணாயாமக, சகர்ப பிராணாயாமக. சகர்ப பிராணாயாமக என்றால் மந்திரத்துடன் கூடிய பிராணாயாமம், சகர்ப பிராணாயாமம் மந்திரத்தோடு இருக்கு. அந்த பிராணாயாமம் பண்ணும்போது வெறும் கால அளவு மட்டுமல்ல, அதில் மந்திரமும் இருக்கு. அகர்ப பிராணாயாமம்னா அங்க மந்திரம் கிடையாது. மந்திரம் இல்லாம செய்யற பிராணாயாமத்துக்கு அகர்ப பிராணாயாமம். இங்க கர்ப்பகன மந்திரம் அர்த்தம். சகர்ப்பம்னா மந்திரத்துடன் கூடிய பிராணாயாமம், அகர்பகன மந்திரம் இல்லாத பிராணாயாமம். சில பிராணாயாமத்துல வந்து வெறும் கால அளவை மட்டும் வச்சுக்குவோம், 1, 2, 3 சொல்லிட்டு செகண்ட மட்டும் வச்சுக்குவோம், அந்த இடத்துல மந்திரம் கிடையாது. ஆனா சில பிராணாயாமத்துல அந்த மந்திரத்தை சொல்லுவோம். அந்த மந்திரத்தை இப்ப காயத்ரி மந்திரத்தை வெளியே விடும்போது 3 சொல்றது, உள்ள 8 சொல்லி வச்சுக்கிறது. இப்படி மந்திரத்தை வச்சொல்லாம் அதுவும் காலம் உள்ள வந்துடும். அந்த மந்திரத்தினுடைய காலம் அது டேலி ஆயிக்கும். ஆனா மந்திரத்தோட சொன்னா அது சகர்ப பிராணாயாமம். இங்க பகவான் என்ன சொல்றார், சகர்ப பிராணாயாமம் பண்ண சொல்றார். இந்த பிராணாயாமம் பண்ணும்போது ஓம்ங்கிற மந்திரத்தை வச்சே பிராணாயாமம் பண்ண சொல்றார். அதாவது ஓங்காரத்தை மந்திரமா எடுத்துக்கொண்டு பிராணாயாமம் செய்வது நல்லதுன்னு பகவானோட சஜஷன். எப்படி சொல்றார், ஏவம் பிரணவ சம்யுக்தம். பிரணவ சம்யுக்தம்னா பிரணவத்துடன் கூடிய, ஓங்காரத்துடன் கூடிய பிராணம் ஏவ சமப்ய அசேத். அந்த பிராணாயாமத்தை அபியாசம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிராணனை சம் அபியசேத் நன்கு அபியாசம் செய்ய வேண்டும். இப்ப வந்து 6 அல்லது 1, 2 6 சொல்ற வரைக்கும் உள்ள எடுக்கிறோம், 12 உள்ள வச்சுக்கிறோம், மறுபடியும் 12 செகண்ட் வெளியே விடுறோம். அப்படின்னா இந்த 1, 2 அப்படின்னு என்றதுக்கு பொதுவா 6 ஓம் சொல்றது, 12 ஓம் சொல்லி உள்ள வச்சுக்கிறது, அதை கையில வச்சு கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 12 ஓம்னு சொல்லிட்டே காற்றை வெளியே விடுறது. இப்படி ஓங்காரத்தை கவுண்டிங்காகவும் மந்திரமாகவும் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து பிரணவ சம்யுக்த பிராணாயாமக, பிரணவத்துடன் கூடிய பிராணாயாமக. இப்போ பிரணவ சம்யுக்தம் பிராணமேவ சம் அபியசேத். இனி வந்து அடுத்த கேள்வி, இப்படியெல்லாம் செஞ்சா இந்த பிராணாயாமம் என்னைக்கு நான் எனக்கு சித்தி கிடைக்கும், எல்லாத்துக்கும் உடனடியாக ரிசல்ட் வேணுமில்ல, இப்படியெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா என்னைக்கு வந்து பிராணனை என்னால் கட்டுப்படுத்த முடியும், அல்லது பிராணன் என்னுடைய கட்டுக்குள் எப்போ வரும், அல்லது பிராணமய கோஷம் மனோமய கோஷம் எல்லாம் எப்போ அடங்கும். இது வந்து பகவான் ஒரு க்ளூ சொல்கிறார். இதை வந்து 1 உனக்கு ரிசல்ட் வேண்டும் என்றால், பகவான் நம்ம லாங்குவேஜுக்கு வந்துடுறார். ஏன்னா அவரோட லாங்குவேஜில் இருந்தால் ஒத்து வராதுன்னு சொல்லி சில பேர்த்துக்கு வந்து நாளைக்கே உங்களுக்கு வந்து 2 குறையும் அப்படின்னு சொல்கிறது போல, 1 உனக்கு ரிசல்ட் வேண்டும் என்றால், இங்கே பகவான் சொல்கிறார், தசகிருத்வக த்ரிஷவணம். த்ரிஷவணம்னா 3 த்ரிஷவணம்னா 3 3 3 சந்தியா வேலைன்னு எடுத்துக்குவோம், காலை மதியம் இரவு, காலை வேலை மதியம் இரவு, அப்படி 3 தச கிருத்வகன 10 செய்தால், ஒரு பிராணாயாமத்தை 3 செய்தால், 1 இடைவெளி இல்லாமல் செய்தால் என்ன சொல்றார், மாசாத் அர்வாக், 1 அர்வாக்னா அதற்குள், மாசாத் 1 ஜித அணிலக, அணிலகன பிராணன், ஜிதம்னா வென்றவன், நீ வந்து பிராணனை உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தவன் ஆகி விடுவாய். இந்த பிராணனை உன்னுடைய கட்டுக்குள்ள எப்ப கொண்டு வர முடியும்னா 1 கொண்டு வரணும்னு நீ நினைச்சீனா
மூன்று வேளை பத்து பத்து முறை செய்யணும். இல்லைன்னா ஒரே நாள் தான் ஒரு ஒரு வேளை ஒரு நாள் பண்ணுவேன்னா அப்புறம் அது எவ்வளவு நாள்னு கவுண்ட் பண்ணிக்குவோம், அது எவ்வளவு நாள் இழுக்கும் அது நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது பத்து முறை த்ரீ டைம்ஸ்னா ஃபுல் டைம் ஜாப், அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுதோ இல்லையோ அது எப்பாவது பண்ணலாம். அப்படி பண்ணால் அவ்வளவு குயிக்காக பலன் வரும், அந்த பிராணனுக்கு வந்து குயிக்காக பலன் வரும். ஆனால் அதை விட குயிக்காக நம்ம எதிர்பார்க்கறது தான் தப்பு, அதுவே சீக்கிரம் பலனை கொடுத்துரும். அதாவது ஒரு மாதம் ஒழுங்காக பண்ணினாவே உடம்புல இருக்கிற பாதி நோய் போய் மனதில் இருக்கிற பாதி நோய் போய் சுத்தமாயிடும். ஆனால் அதை விட குயிக்காக எதிர்பார்த்தா அது நமக்கு நடக்காது. இப்போ இதனுடைய பொருள் என்னென்னா, இந்த பகுதியில் பகவான் வந்து பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியுள்ளார். அதை கவனமாக நம்ம பண்ணணும். மனதை அடக்குவதற்கு உடலையும் அமைதிப்படுத்துவதற்கு பிராணன் வந்து ஒரு முக்கிய சாதனை. இத்துடன் இந்த கேள்விக்கான பதில் முடிவடைகிறது. யதா தியானத்துக்கு நம்ம இப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற கேள்விக்கான பதில் முடிவடைகிறது. இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் அடுத்த கேள்விக்கு வருகின்றார். 36வது ஸ்லோகம். புண்டரீகமந்தஸ்தம் ஊர்த்வநாலமதோமுகம் த்யாத்வோர்த்வமுகமுன்னித்ரம் அஷ்டபத் சகர்ணிகம். இப்படியெல்லாம் தியானத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு எதை தியானிக்க வேண்டும், தியானத்திற்குரிய விஷயம் என்ன, நம்ம எதை தியானிக்கிறோமோ அது சம்பந்தமான பலன் நமக்கு கிடைக்கும். தியானத்திற்குரிய விஷயத்தை பொறுத்து தான் நமக்கு தியான பலன். விஷயம் எதுவாக இருந்தாலும் தியானத்திற்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு பலன் இருக்கு. மனசு அமைதியாக இருக்கும், புத்தி நல்லா வேலை செய்யும், உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் வந்து நம்ம எப்படிப்பட்ட தியானம் பண்ணாலும் இந்த பலன் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இனி வந்து பகவான் விஷயத்துக்கு வர்றார். தியானத்தில் நாம் யாரை தியானிக்க வேண்டும்? இங்கு விஷயம் வந்து மூன்று விஷயத்தை பகவான் சொல்ல போகிறார். ஒன்று வந்து காரிய ஈஸ்வரக, காரிய ஈஸ்வர தியானம். இரண்டாவது காரண ஈஸ்வர தியானம், காரிய ஈஸ்வரனை தியானித்தல். இரண்டாவது காரண ஈஸ்வரனை தியானித்தல். மூன்றாவது காரிய காரண விலக்ஷண ஈஸ்வர தியானம். காரிய ஈஸ்வரன், காரண ஈஸ்வரன், காரிய காரணத்தை கடந்த ஈஸ்வரன். இப்போ காரிய காரண விலக்ஷண ஈஸ்வர தியானம். இந்த காரிய காரண விலக்ஷண ஈஸ்வரங்கிறத தான் நிர்குண பிரம்மன்னு சொல்கிறோம். இப்போ நிர்குண பிரம்ம தியானம் அது நிதித்தியாசனமாயிரும், அல்லது சகுண பிரம்ம தியானம். இனி காரிய ஈஸ்வரக காரண ஈஸ்வரகன்னா என்னன்னு பார்த்துட்டு பிறகு உள்ளே போகலாம். இப்போ காரண ஈஸ்வரன் என்றால் என்ன? அதாவது பிரம்ம என்ற நிர்குணமான அழியாத ஒரு தத்துவம் இருக்குது. அந்த பிரம்மனிடம் மாயா அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குது. அந்த மாயாங்கிற சக்தியுடன் அந்த பிரம்மத்தை சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிரம்மத்துக்கு கிடைக்கிற முதல் டெஃபனிஷன், முதல் லட்சணம் வந்து காரண சுரூபமானவர், சர்வ காரணம், எல்லாத்துக்கும் காரணமானவர், எதெல்லாம் இனிமேல் படைக்கப்பட உள்ளதோ அதுக்கெல்லாம் காரணமானவர். அந்த பிரம்மத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எப்போ கிடைக்குதுன்னா அந்த பிரம்மத்தை மாயையுடன் சேர்ந்து பார்க்கும் பொழுது. இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கான்னா, அந்த இடத்துல வந்து பிரம்மனும் மாயையும் மட்டும் இருக்குது. அதுதான் காரண ஈஸ்வர தியானம். அந்த காரண ரூபமாக அந்த இறைவனை தியானித்தல். இப்போ யார் அந்த இறைவன்னா, ஈஸ்வரன்னா தியானிக்க வேண்டிய இறைவன், அவர் வந்து ஜெகத் காரணம், எல்லாத்துக்கும் பொதுவான காரணமாக இருப்பவர். இது வந்து காரண ஈஸ்வர தியானம். இது வந்து யார் விசேஷம், யாரை தியானிக்கணும், காரண ஈஸ்வரனை தியானிக்கணும்.
காரிய ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா, அந்த காரணமாக இருக்கிற இறைவன் இருக்காரே, அவர் எப்படி காரணமா இருக்கார்? இதெல்லாம் நம்ம உபநிஷத்துல படிச்சிருக்கோம். அவர் எங்கேயோ அமர்ந்து கொண்டு சரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு காரணமா இல்லை, அவரே இந்த உலகமாக வந்துள்ளார். இப்ப காரிய ஈஸ்வர தியானம்னா இந்த காரியமான இந்த உலகமே இறைவன் சொரூபம். இப்ப காரிய ஈஸ்வரன்னா இந்த உலகத்துல எதெல்லாம் வெளிப்பட்டுள்ளதோ அந்த வெளிப்பட்டுள்ளதை ஈஸ்வரனாக தியானித்தல். இப்ப காரிய ஈஸ்வரன்னா இந்த சிருஷ்டிக்குள்ள இருக்கிற தத்துவத்தை இறைவனா தியானித்தல். ஏன்னா சிருஷ்டின்னு வந்தாவே இறைவன் தான் சிருஷ்டியா இருக்கார், அது வந்து காரிய ஈஸ்வர தியானம். இந்த காரிய ஈஸ்வர தியானத்திலேயே பல ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. ஆரம்பத்தில் வந்து இஷ்ட தேவதா தியானம். அந்த காரிய ஈஸ்வரன் ஆரம்பத்தில் யாருன்னா, நம்ம ஒரு இஷ்ட தேவதை, நம்ம யாரை வழிபட்டு வர்றோமோ அல்லது எதெல்லாம் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதெல்லாம் பகவானுக்கு கொடுத்து அதை ரசிக்கிறது. இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்குமோ அதை தன் குழந்தைக்கு கொடுத்து அதை சாப்பிட்றத பார்த்து ரசிக்கும். முன்ன தானே சாப்பிட்டு ரசிச்சுட்டு இருந்தவ இப்போ என்ன பண்ணுவான்னா, தனக்கு எது பிடிக்குமோ அதை தனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்து அதை பார்த்து ரசிக்கிறது. அதனால தான் நம்ம வந்து திருப்பதியில் பகவானுக்கு அவ்வளவு நகைகளை போட்டு வச்சுருக்கோம், பூரா வைரமாக போட்டு வச்சுருக்கிற. ஏன்னா எதெல்லாம் நாம் வேல்யூ பண்ணுறோமோ எதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அவ்வளவையும் போட்டு நம்ம நின்னோம்னா என்ன ஆகும், வெங்கடாஜலபதி மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம நின்னா எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் ஆசை. அப்போ என்னன்னா பகவானுக்கு படைச்சிரு, எதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கிளைமேட்டில் சாப்பிட்றதுக்கு ஆசையோ அதெல்லாம் அந்தந்த பகவானுக்கு போட்டு ஒரு கால் மோதகம் அப்புறம் ஒரு முறுக்கு இப்படி எல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம், பகவானுக்கு படைக்கிறோம். அப்படி இப்போ என்ன அப்படின்னா காரிய ஈஸ்வர தியானத்தில் எதெல்லாம் ஒரு வேல்யூபிளாக இருக்கோ அதையெல்லாம் பகவானுக்கு கொடுத்து அந்த பகவானை தியானித்தல், அது வந்து காரிய ஈஸ்வர தியானம். அந்த பகவான் இப்படிப்பட்ட தன்மைகளுடன் கூடியவர், இந்தந்த மாதிரி அலங்கரித்து இருப்பவர், இந்தந்த அலங்காரத்துடன் ஜொலிப்பவர், இப்படியெல்லாம் நம்ம தியானம் செய்கிறது ஆரம்பத்தில் சுலபமாக இருக்கும். அப்படி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் காரண தியானத்துக்கு வந்து அது கடைசியே என்னன்னா இறைவன் காரணமும் அல்ல காரியமும் அல்ல நிர்குணஸ்வரூபம் என்று ஆத்மஸ்வரூபமாக தியானித்தல். இதுதான் இனி பகவான் எடுத்துட்டு போகிற டெவலப்மெண்ட். இப்போ இனி 36வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 43வது ஸ்லோகம் வரை, இந்த ஸ்லோகத்திலிருந்து 43 வரை காரிய ஈஸ்வர தியானம். காரிய ஈஸ்வர தியானம், அதில் குறிப்பாக இஷ்ட தேவதா தியானம். பகவானுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, நகைகளை எல்லாம் கொடுத்து, ஆடையை கொடுத்து, ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, இப்படி பகவானை தியானித்தல். பிறகு பகவான் இந்த அத்தியாயத்திலேயே எப்படி சொல்ல போகிறார், என்னுடைய பல அவயவங்கள் இருக்குது அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு அவயவத்துக்கு வா, பிறகு அதையும் மறந்துட்டு காரணத்துக்கு வா, பிறகு காரணத்தையும் மறந்துட்டு ஆத்மாவுக்கு வரணும்னு சொல்ல போகிறார். இப்போ முதல்ல வந்து காரிய ஈஸ்வர தியானத்தை சொல்லுவார், இதை முடிச்சுட்டு காரண ஈஸ்வர தியானத்துக்கு அப்படியே போவார். அதிலிருந்து காரிய காரண விலக்ஷணம் நிர்குண அல்லது ஆத்ம தியானத்தில் போய் இப்படி தியானம் பண்ணுறவன் மோட்சத்தை அடைவான் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்க போகிறார். அப்போ இனி நமக்கு என்ன பகுதினா, யாரை தியானிக்கின்றோம், எப்படிப்பட்ட மூர்த்தியாக மூர்த்தியை நாம் தியானிக்க வேண்டும், மூர்த்தினா எப்படிப்பட்ட உருவத்தை நாம் தியானிக்க வேண்டும், அதுதான் வரப்போகுது. 43 வரைக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதாவது இறைவனுக்கு விதவிதமான ஆபரணங்கள், தன்மைகள், குணங்களை எல்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் இருக்கிற இறைவனை தியானிக்க வேண்டும். இப்போ ஈஸ்வர தியானம், இஷ்ட தேவதா ஈஸ்வரம், ஈஸ்வரக காரிய ஈஸ்வர தியானம், அதை பகவான் சொல்கிறார். பிறகு அந்த இறைவனுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும், அது இடம் என்னன்னா அந்த இறைவன் எங்க அமர்ந்திருப்பதாக தியானிக்க வேண்டும், பகவான் சொல்றார் அது உன்னுடைய மனதிற்குள். அதாவது ஒரு கோயிலில் பகவானை பார்க்குறோம், ரொம்ப அலங்காரம், ரொம்ப அழகா இருக்கு, நம்ம தியானத்தில் அதையும் நினைக்கலாம், அந்த கோயிலில் அந்த அலங்காரத்தோடு இருக்கிறதாகவும் தியானிக்கலாம், அதுவும் தியானம்தான்.
ஆனா இங்க பகவான் சொல்றது உன்னுடைய ஹிருதயத்திற்குள் இப்படிப்பட்ட தன்மைகளுடைய இறைவனை நீ தியானிக்க வேண்டும். ஆகவே 43 வரைக்கும் நமக்கு வந்து விசேஷண பிரஷ்னத்துக்கு பதில், எப்படியெல்லாம் அந்த இறைவனுக்கு தன்மைகள் உண்டு. விசேஷியம் என்ன, யார் இறைவன்னா இஷ்ட தேவதை. அந்த இஷ்ட தேவதைக்கு எப்படிப்பட்ட குணங்கள், எப்படிப்பட்ட தன்மைகள் உடையதாக அந்த இறைவனை தியானிக்க வேண்டும், அதை தான் பகவான் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதாவது இறைவனுக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த இறைவன் எதில் அமர்ந்துள்ளார், எப்படிப்பட்ட ஆடைகளுடன் ஆபரணங்களுடன் எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்கார், அவருடைய அவயவங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, இதையெல்லாம் இங்கே வர்ணித்து இப்படியெல்லாம் நம்ம மனதுக்குள்ள தியானம் செய்து பிறகு அப்படியே கிராஜுவலாக எப்படி வரணும் அப்படின்னு படிப்படியாக எடுத்துட்டு போக போகிறார். இப்போ இந்த பகுதியில் என்ன ஆரம்பிக்கின்றார், அந்த இறைவனுடைய ஸ்தானத்தை அறிமுகப்படுத்துகின்றார். ஸ்தானம் என்ன, ஹிருதி. முதல் சொல் ஹிருதி, ஹிருத். ஹிருத் புண்டரீகம் அந்தஸ்தம். அந்தஸ்தம்னா நமக்குள் இருக்கின்ற ஹிருத், ஹிருதயம். அதுதான் பகவான் இருக்கிற இடமா. பகவான் வந்து எங்கே இருக்கார்னா எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் தியானத்திற்கு நம்ம தேர்ந்தெடுத்துட்ட இடம் எதுன்னா அந்தஸ்தம் ஹிருத், ஹிருதயத்திற்குள்ளே. அந்த நம்ம ஹிருதயத்தை வந்து பகவான் வந்து இப்போ ஒரு கற்பனை பண்ணுறார். நம்ம எப்படி நம்ம ஹிருதயத்தை கற்பனை பண்ணிக்கணுமா, புண்டரீகம் தாமரை போல. புண்டரீகம்னா தாமரை மலர். நம்ம ஹிருதயம் என்கின்ற உள்ளே இருக்கின்ற தாமரை மலர். அப்போ இப்போ எப்படி நம்ம இமேஜின் பண்ணுறோம், நம்ம ஹார்ட்டே தாமரை தான், நம்ம ஹிருதயமே ஒரு தாமரை தானா, அந்த தாமரையில் பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். அது பகவான் வந்து அந்த தாமரை மேலே இருக்காராம். இனி அடுத்த ஸ்லோகத்திலேயெல்லாம் அந்த தாமரை மேலே பகவான் எப்படியெல்லாம் இருப்பார், எப்படிப்பட்ட ஆபரணங்கள் அங்க விசேஷத்துடன் இருக்கிறார்னு இனிமேல் வரப்போகுது. இப்போ வந்து சீட், அந்த இருப்பிடத்தை சொல்கிறார். ஹிருதயம் என்கின்ற உள்ளே இருக்கின்ற ஹிருதய தாமரையில் இனி அந்த தாமரையை வர்ணிக்கின்றார். அந்த தாமரை எப்படி இருக்கின்றதாம், ஊர்த்வ நாளம் அதோ முகம். இதெல்லாம் அந்த தாமரைக்கு கொடுக்கிற வர்ணனை. ஊர்த்வ நாளம் அதோ முகம், இதெல்லாம் எங்காவது போய் பார்த்துருந்தோம்னா இது நமக்கு புரியும். ஒரு குளத்துல வந்து அப்படியே தண்டு மேலே வந்து அப்படி கீழே குனிஞ்சிருக்கு, அந்த தாமரையே தண்ணீரை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் ஊர்த்வம் அப்படின்னா மேல் வந்த நாளம்னா தண்டு. அதோ முகம் அப்படின்னு சொன்னால் அது கீழ் பார்த்தது போல. நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கலாம், நம்ம கோவத்தில் பார்த்துருக்க முடியாது. வேறு ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா தடாகமெல்லாம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே தண்டு மேலே வந்திருக்கும், தாமரை வந்து கீழே இருக்கும். அந்த கொக்கு வந்து குனிஞ்சிருந்தால் எப்படி இருக்கும், அப்படி வந்து ஊர்த்வ நாளம், நாளம்னா தண்டு, மேல் நோக்கிய தண்டும், பிறகு வந்து அதோ முகம் கீழே குனிஞ்சது போல அந்த மலரா. பிறகு வந்து தியாத்வா ஊர்த்வ முகம் உன் நித்ரம். தியாத்வாங்கிறத கடைசியில் பார்ப்போம். உன் நித்ரம் என்றால் மலர்ந்த, மலர்ந்த. உன்னித்ரம்னா மலராத தாமரையும் இருக்கு, மலர்ந்த தாமரை இருக்கு. இப்படி தொங்கி கொண்டிருக்கிறது ஒரு மொக்கு போலையும் இருக்கிறத பல சமயம் பார்க்கலாம். அதுவே மலர்ந்திருந்தா எப்படி இருக்கும், இப்போ மலர்ந்த உன்னித்ரம். பிறகு வந்து ஊர்த்வ முகம். ஊர்த்வ முகம் அப்படின்னா அந்த முகம் தாமரையினுடைய இதழ்கள் எல்லாம் ஊர்த்வம்னா அப்படியே மேலோங்கி நல்ல வளர்ந்து உள்ளது. அஷ்டபத்ரம். அஷ்டபத்ரம்னா எட்டு இலைகளுடன் கூடியது. வெறும் பூ மட்டுமல்ல, அந்த பூவை சுற்றி எட்டு விதமான இலைகளுடன் கூடியது. இந்த அஷ்டன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார், அதாவது இலைகளுடன் கூடியது. பிறகு சகர்ணிகம். சகர்ணிகம் அப்படின்னு சொன்னால் தாமரையினுடைய கொட்டை விதை. அது வந்து அந்த பூவில் வந்து அது கொட்டையாக இருக்காது. அது பூவில் பார்த்தோம் அப்படின்னா தாமரை வெறிஞ்ச பூவுக்குள்ளே பார்த்தோம்னா அது ஒன்று இருக்குது, அது ஒரு கவர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் பின்னாடி தாமரை கொட்டையாக மாறப்போகுது. அதான் சகர்ணிகம். அந்த கர்ணிக்கத்துடன் கூடிய அதுவும் இருக்கான், அதாவது பூவினுடைய மத்தியில் இருக்கிற பாகம்னு புரிஞ்சுக்குவோம். பூ மலர்ந்திருந்தால் அதற்கு இடையில ஒரு பாகம் இருக்குது, ஒரு பகுதி, அதான் கர்ணிக்கம்.
இப்படி தியாத்துவா, தியானம் செய்து. நம்ம மனதுக்குள்ள இப்படி ஒரு ஒரு விசுவலைசேஷன், இப்படி தியானிக்கணும். எப்படின்னா இப்படிப்பட்ட தாமரை, ஊர்துவ முகம், மேலோங்கிய முகம், விரிந்த முகம், பிறகு வந்து உன்னித்ரம் மலர்ந்த அஷ்டபத்ரம் எட்டு இலைகளை உடைய சகர்ணிகம் கர்ணிக்கத்துடன் கூடிய இப்படிப்பட்ட ஸ்தானத்தை முதலில் தியானிக்க வேண்டும். நம்ம முதல்ல எதை தியானிக்கணும், பகவான் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு இடத்தை தியானிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே தியானத்தில் தான் ரெடி பண்ணுறது தான். அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சில பேர் வந்து வர வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் உள்ள வேலையே நடக்கும். ஒரு நிமிஷம் வெளியே நில்லுங்கன்னு சொல்லி நிற்க வச்சு பிறகுதான் அப்போ இருக்கிறது, சுத்தம் பண்ணுறது, ஆசனம் போடுறது, இதெல்லாம் நடக்கும். கெஸ்ட்டுக்கு சொல்கிறேன், கெஸ்டெல்லாம் வந்தால் ஒரு நிமிஷம் இருக்கேன்னு வெளியே நிறுத்தி மீதி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் பகவான் வந்த உடனே அமரணும், அதுக்காக ஆசனத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணுமா. அது நம்ம ஆசனம் எதுன்னா நம்முடைய ஹிருதயங்கிற தாமரை, அதற்குள்ளே இருக்கிற ஸ்தானம், அதற்குள்ளே நீ பகவான் வந்து உட்காரணும். உட்கார்ந்து எப்படிப்பட்ட பகவான், எப்படி தியானிக்க வேண்டும், இனி பகவான் அப்படியே வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். 37வது ஸ்லோகம். கர்ணிகாயாம் ந்யசேத் சூர்யம் சோமாக்னி ருத்தரோத்தரம் வன்னி மத்யே ஸ்மரேத் ரூபம் மமை தத்யானமங்கலம். இங்க பகவான் சொல்ல போறார், அந்த மாதிரி இடத்துல யாரை நீ வச்சு தியானிக்கணும்னா பகவான் சொல்றார் என்னத்தான் அப்படிங்கிறார். என்னத்தான் நீ தியானிக்கணும், விஷ்ணுவை தியானிக்க வேண்டும்னு சொல்ல போறார். இப்ப இந்த இடத்துல அந்த விஷ்ணு வர்றதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு கெஸ்ட்டு யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெஷலாக யாரையாவது குக்கு வர வைப்போம், இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரை வர வைப்போம், வர வச்சு அந்த இடத்த மறுபடியும் தூய்மைப்படுத்துவோம்ல, நம்ம பண்ணுறது பத்தாதுன்னு சொல்லி. அதே போல் பகவான் விஷ்ணு வர்றதுக்கு முன்னாடி சில தேவதைகளையெல்லாம் வர வச்சு முதல்ல அந்த இடத்த சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் விஷ்ணு வரப்போகிறாராம். அப்படி சில தேவதைகளையெல்லாம் முதல்ல தியானம் பண்ணி பிறகு தான் பகவானை கொண்டு வந்து உள்ளே அமர வைக்கணுமா. அதை சொல்கிறார் ச கர்ணிகாயாம். கர்ணிகா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், தாமரை பூவுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பகுதி. அந்த இடத்துல வந்து நியசேத், இந்த தேவதைகளை எல்லாம் அங்கே ஆவாகனம் பண்ணணுமா, தேவதைகளை எல்லாம் வர வச்சு அந்த இடத்த தூய்மைப்படுத்தணுமா. யாரெல்லாம் தேவதைகள், சூரிய சோம அக்னி உத்தர உத்தரம். முதல்ல சூரிய தேவன், ஏன்னா சூரிய தேவன் வந்தால் சுத்தப்படுத்திடுவார். பிறகு சோம அப்படின்னா சந்திரன், அக்னி அக்னி தேவதை, சூரிய தேவன், சந்திர தேவன், சோம சோமன்னா சந்திர தேவன், அக்னி தேவன். இந்த மூன்றையும் உத்தரோத்தரம் ஒருவர் மீது ஒருவராக இருக்க வச்சு, இப்போ மூன்று தேவதைகள் வந்தாச்சு, அவங்களுக்கு இடம் கொடுக்கணுமே. அவங்க எங்கன்னா முதல்ல சூரிய தேவன், அதற்கு மேலே சந்திர தேவன், அதற்கு மேலே அக்னி. இப்படி மூன்று தேவதையை வந்து அந்த இடத்துல நிறுத்தி உத்தரோத்தரம். பிறகு இப்போ கடைசியில் மேலே யார் இருப்பான்னா வன்னி அக்னி தேவன் இருப்பார். இப்போ வன்னி மத்தியே ஸ்மரேத் ரூபம், அந்த அக்னி தேவன் இப்பொழுது ஒளிர்ந்து கொண்டு இருப்பார் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ தேவதைகளெல்லாம் வந்து நிரம்பியாச்சு, நம்ம வந்து சாதாரண மனுஷனாக இருந்தோம். இப்போ தியான காலத்தில் நம்ம மனிதர்களே அல்ல. காரணம் என்ன, எல்லா தேவதைகளையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு, நம்ம வந்து தேவதா சுரூபமாக இருக்கோம். அப்படி இருக்கிற அந்த அக்னிங்கிற ஒரு தத்துவத்திடம் மம ஏத தியான மங்களம் ரூபம் ஸ்மரேத். மமன்னா என்னுடைய. இங்கே என்னுடையங்கிற சொல்லுக்கு வந்து கிருஷ்ண பகவான்னு பொருள் அல்ல, விஷ்ணுங்கிற பொருள் பின்னாடி நமக்கு விளங்க போகுது. ஏன்னா சதுர்புஜம்னு சொல்ல போகிற, நாலு கைன்னு சொல்ல போகிற. ஏன்னா கிருஷ்ணருக்கு ரெண்டு கை தானே, அவதாரம் எடுத்த கிருஷ்ண பகவானுக்கு. அதனால் என்னுடைய விஷ்ணு ரூபத்தை, அந்த ரூபத்துக்கு பகவான் சொல்கிறார் தியான மங்களம்,
தியானத்திற்குரிய மங்களமான ரூபத்தை, தியானார்த்தம் மங்களம் ரூபம், தியானத்திற்குரிய மங்களமான, மங்களம்னா மகிழ்ச்சிகரமான, மனதை சந்தோஷப்படுத்துகின்ற மகிழ்ச்சிகரமான என்னுடைய ரூபத்தை, மம ஏதத்ன வக்ஷ்யமான, சொல்ல போற இனிமேல் வர்ணிக்க போகின்ற என்னுடைய தியான மங்களம், தியானத்துக்கு உருவாக்கப்பட்ட மங்களமான ஏதத் ரூபம், இந்த ரூபத்தை ஸ்மரேத், தியானிக்க வேண்டும். அப்ப இங்க விசேஷ்யம் யாரு அப்படின்னா விஷ்ணு, அதாவது தியானத்துக்குரிய பொருள் விஷ்ணு பகவான். பிறகு விசேஷணம் தான் இனிமேல் சொல்ல போறார். அந்த விஷ்ணு எப்படிப்பட்ட அலங்காரத்துடன் கூடியவர், எப்படிப்பட்ட தன்மையுடன் கூடிய விஷ்ணுவை நாம் தியானிக்க வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்துல வந்து விஷ்ணுவினுடைய வர்ணனை, அந்த பகவான் எப்படியெல்லாம் இருக்கின்றார். அடுத்த ஸ்லோகம். சமம் பிரசாந்தம் சுமுகம் தீர்கசாரு சதுர்புஜம் சுசாரு சுந்தர க்ரீவம் சுகபோலம் சுசிஸ்மிதம். இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணுவினுடைய உருவம் வர்ணிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட உருவத்தை உடைய என்னை தியானிக்க வேண்டும், அல்லது விஷ்ணுவை தியானிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பகவான் சொல்றார். யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம். சிலருக்கு சிவனுடைய ரூபம் பிடிச்சிருக்கலாம், சிலருக்கு ராமரை பிடிச்சிருக்கலாம். நம்ம மனசுல வந்து எந்த இறைவனுடைய ரூபம் அல்லது தட்சிணாமூர்த்தியை பிடிச்சிருக்கலாம், நமக்கு எந்த ரூபம் மனதில் நிலை பெற விரும்புகிறோமோ அந்த ரூபத்தை தியானிக்க வேண்டும். அந்த ரூபமெல்லாம் எப்படி இருக்கணும்? சமம் பிரசாந்தம் சுமுகம். சமம் என்றால் பகவானுடைய அவயவங்கள் எல்லாம் சீராக, சீராக உள்ள அவயவங்கள், சீரான அவயவங்கள். பிரசாந்தம்னா அமைதியடைந்த அவயவங்கள். சமமாக இருக்கிறது முக்கியமல்ல, அது பிரசாந்தமாக இருக்கணும். பிரசாந்த அவயவம்னு சொன்னால் அந்த அந்த அவயவங்கள் எல்லாம் அமைதியை அடைந்து விட்டதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சில அவயவங்கள் சில பேர்த்துக்கு அமைதியே அடையாது, கை ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை பஸ் டிக்கெட்டையாவது எடுத்து கிழிச்சிட்டு இருக்கணும். அப்படி இந்த கையை சும்மா இருக்காது, கால் ஆடிட்டுருக்கும், அல்லது வந்து ஏதாவது உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு ஏதாவது செயல்பட்டு இருந்தால் தான் மைண்டு கொஞ்சம் அவங்களுக்கு அமைதியாக இருக்கும். அது அமைதியாயிட்டா டிஸ்டர்ப் ஆயிரும். அப்படி இல்லாமல் பிரசாந்தம், அமைதி அடைந்த சமமான உறுப்புகள். சுமுகம், அழகான முகம். பிறகு அடுத்தது வந்து தீர்க சாரு சதுர்புஜம். சதுர்புஜம்னா நான்கு கைகள், சதுர்னா நான்கு, புஜம்னா கைகள். இதிலிருந்து விஷ்ணு ரூபத்தை பகவான் வர்ணிக்கிறார்னு தெரிகிறது. அந்த நான்கு கைகள் எப்படி இருந்துதான்? சாரு, அழகான. சாரு அப்படின்னு சொன்னா பியூட்டிஃபுல், அழகான. தீர்கன நீளமான, நீளமான அதே சமயத்தில் அழகான கைகள், நான்கு கைகள் பகவானுக்கு இருக்கு. பிறகு இரண்டாவது வரியில் சுசாரு சுந்தர கிரீவம். கிரீவம்னா கழுத்து. சுந்தர அப்படின்னாவே அழகான, சாருனாலும் அழகான, சு அப்படின்னாலும் அழகான. அப்போ எத்தனை அழகான போடுறாரு? சுனா மிக மிக அழகான, சாரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கலாம், சாரு சுந்தர. ஆனால் எல்லாம் பார்த்தா ஒரே அர்த்தம்தான், சு அப்படின்னாலும் மிக அழகு பொருந்திய, சாருனா பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கின்ற, சுந்தரம் அழகான கழுத்து. சு கபோலம், கபோலம்னா இந்த இடத்துல கண்ணங்கள், அழகான கண்ணங்கள். சுகபோலம் அதாவது முகம், முகத்தில் இருக்கிற கண்ணு அழகான, அழகானது. இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற மாதிரி, நம்ம குழந்தை பருவத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த அழகெல்லாம் போயிடும். அந்த குழந்தைகளுடைய கண்ணை எப்படி அழகாக இருக்கோ அது போல. பிறகு அடுத்ததான் ரொம்ப முக்கியம், அந்த பகவான் இப்போ எப்படி இருக்காரா? சுச்சி ஸ்மிதம். ஸ்மிதம் அப்படின்னா புன் சிரிப்பு, அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறது.
அதை பகவான் வர்ணிக்கிறார். சுச்சி அப்படின்னா தூய்மையான அன்பை வெளிப்படுத்துகின்ற, அன்பை வெளிப்படுத்துகிறங்கிறத விட ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கற, பாதுகாப்பை கொடுக்கின்ற சிரிப்பு. அதாவது சில பேர் சிரிப்பிலேயே கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்குள்ள என்ன இருக்கு, கள்ளச்சிரிப்புன்னு சொல்லுவார்கள். அதாவது வந்து ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் போடலான்னு முடிவு பண்ணுறார், ஒருத்தருக்கு பணம் ரொம்ப இருக்குது, ஒருத்தருக்கு வந்து மூளை ரொம்ப இருக்குது. இந்த மூளை இருக்கிறவர் பணம் இருக்கிறவர்கிட்ட போய் முடிவு பண்ணிட்டார், எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி அதை நம்ம வாங்கிடணும். இவர் பேசுகிற பேச்சில் அவர் ஒத்துட்டார், ஒத்துட்ட உடனே ஒரு சிரிப்பு சிரிப்பார், அதுதான் கள்ளச்சிரிப்பு. அவர் அறியாமல் ஒரு சிரிப்பு வந்துடும், என்னன்னா இவனை வீழ்த்திட்டோம், இவனை வந்து விழுத்தியாச்சு அப்படின்னு ஒரு சிரிப்பு. அதை பார்த்து இவன் கண்டுபிடிச்சிக்கணும், இவனுக்கு மூளை இருந்தால் அந்த சிரிப்பிலேயே இவனோட பார்ட்னர்ஷிப் சேரக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம அதை நோட் பண்ணுறது இல்லை, அவனை அறியாமல் ஒரு சிரிப்பு சிரிச்சிருவான். அதாவது வந்து எதுக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணுறாருன்னு ஒரு சாமி பெரிய ஒரு லிஸ்ட்டே சொன்னார், எதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து பகவானுடைய சிரிப்பு எப்படின்னா சுச்சினா தூய்மையான, அதாவது அந்த ஒரு சிரிப்பே நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருமா, ஒரு பாதுகாப்பை கொடுக்குமா, அப்படி சுச்சி ஸ்மிதம் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற தூய்மையான ஒரு புன்னகையுடன் பகவான் இருக்கிறதாக தியானிக்க வேண்டும். ஏன்னா நம்ம கோவப்பட்டு கோவப்பட்டு பகவானுடைய மூஞ்சியிலையும் கோபந்தான் வரும், அதனால் கோவப்படுற பகவானை தியானிக்க வேண்டாம். ஸ்மைலிங், சிரிக்கிற முகத்துடன், பிரகசன்னிவ பாரதன்னு கிருஷ்ண பகவான் புன் சிரிப்புடன் பகவத்கீதையை ஆரம்பித்தார்னு சஞ்சயன் வர்ணித்தான். அப்போ அது என்ன சிரிப்புன்னா, அர்ஜுனன் துயரப்பட்டு இருக்கான், பகவான் ஒரு புன்னகையுடன் கீதையை ஆரம்பித்தார்னா கொஞ்ச நேரத்தில் உனக்கு இந்த துக்கம் போக போகுது, இந்த உபதேசம் உனக்கு கிடைச்ச உடனே துக்கம் போக போகுதுன்னு நினச்சி அர்ஜுனனுடைய இனிமேல் வரப்போகின்ற மன நிறைவை நினச்சி பகவான் சிரித்து ஆரம்பித்தார்னு சொல்கிறது போல, இங்கே வந்து அமைதியான தூய்மையான முகமலர்ச்சியுடன் பகவான் இருப்பதாக தியானிக்க வேண்டும். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.